திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அப்போது மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தெந்த இடத்தில் போட்டியிடப் போகின்றன என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம், அது குறித்து பின்னர் முடிவு செய்யும். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய செயலாளர் என்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். இது அடுத்த பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக கூட்டணியில் உள்ள கோம, தேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.